மதுரை கற்றாப்பாளையம் உற்சாக ஹாஸ்பிட்டலில் தங்கிட்டு இருக்க ஒரு 40-45 பேர் படித்த அந்த கட்டடமானது, அந்த கட்டடத்தில் ஏற்பட்ட திடீரென்று மின்கசிவா அல்லது ஏசி மிஷினாலேயா அப்படின்றது இனிமேல் தான் விவரம் தெரியும் நினைக்கிறேன். இங்கே கேட்டதும் அவங்க சரியாக பதில் புகை வந்துச்சு வச்சுருக்கு, அதனால பாதிக்கப்பட்டோம். நாங்களாம் ஏழைப்பட்டவங்க, 4000 ரூபா மாதம் தங்குறது சாப்பாடு எல்லாத்துக்கும் சேர்த்து. ஆனால் 4000 ரூபானால சாப்பாடு அவ்வளோ தூரம் தண்ணியெல்லாம் பிரைவேட்டை பிடிக்கிறதுன்னா இங்கே பிரைவேட்டாக தான் வாங்கி வச்சுக்கணுமா, இல்லைன்னா கார்பரேஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலையில் இருந்து இந்த வகையில் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். பாரதி இன்ஸ்டியூட் இதில் வந்து படிக்கிற நர்சிங் படிக்கிற பிள்ளையே ஒரு 10 பேர் இருக்காங்க, மற்றவங்கெல்லாம் ஒரு ஆசிரியர் கூட இருக்காங்க, ஒரு கவர்மெண்ட் ஆசிரியரே இங்கே தங்கியிருக்காங்க, பல்வேறு தரப்பினர் இங்கே தங்குறாங்க. எல்லாமே வறுமை கோட்டின் கீழே இருக்கிறவங்க. இவங்க என்ன முக்கிய கோரிக்கை என்னன்னா, இப்போ இருக்கிறவங்க நாங்கள் இந்த இடத்துல இருக்க முடியாது, வேற எங்கேயாச்சும் போய்க்கிறோம், எங்களுக்கு அட்வான்ஸாக இப்போ பணம் கொடுத்துருக்கோம், அந்த பணத்தை வாங்கி கொடுத்துருக்கோங்க இம்மிடியட்டாக, அந்த பணத்தை கொடுத்தா நாங்கள் வேறு இடத்துல ஹாஸ்டலில் போய் பணத்தை கட்டி நாங்கள் தங்கிக்கிடுவோம் அப்படின்னு ஒருத்தர் அண்டர் டேக் ஒரு பொண்ணுடைய அம்மாவே நான் அது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ பார்த்துருக்கோம், ரெண்டு பேரும் அந்த இதனால் கேஸ்வாலிட்டி ஆச்சு. ஒரு பொண்ணுக்கு வந்து 24% சொல்கிறார் நம்ம டாக்டர், மாநகராட்சி சீஃப் இங்கேருந்து வந்து மாநகராட்சி வந்திருக்காரு டாக்டர். அந்த டீம் உடனே பார்த்து எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முதல்லயே கடந்த 2023 10ஆம் மாசமே இவங்க வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, இந்த பில்டிங் வந்து சாதாரண உகந்தது அல்ல, இது எப்ப வேணாலும் இடியலாம், ஆபத்தானது. எனவே அப்படி ஏற்பட்டும் விபத்து ஏற்பட்டால் அந்த கட்டடத்துடைய ஓனர் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் உடனடியாக அதை ஷிஃப்ட் பண்ணு கொடுத்துருக்காங்க. இதற்கு ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு மாநகராட்சி எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல. இன்னைக்கு இந்த மாதிரி அசம்பவம் நடந்திருக்கு. பில்டிங்கே மோசம் போது அங்கே இருக்கிற மின் கசிவுனாலையா, ஏன்னா அங்கே இருக்கிற இலக்கை வயர்லாம் பழசாக இருந்திருக்கும் இல்லையா, இதுவாக நார்மலாக அதானே பார்க்கும், அதில் அது கரிசிவுனாலையா என்னன்னு தெரியல. இன்னும் பாவப்பட்ட ரெண்டு உயிர் போச்சு, ஒன்று வந்து ஒரு பொண்ணு, அது போன பெண்களாக இருக்கிறாங்க, பெண் குழந்தைய, அது ஒரு பெண்ணுக்கு வந்து 24% உண்மை வந்திருக்கு. அது எந்த இடத்துல என்னன்றது இனிமேல் தான் போய் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம கட்சியின் சார்பாக பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இறந்தவங்களுக்கு ஏதாச்சும் நிதி ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னுடைய இது பொதுச்செயலாளர்கிட்ட கேட்டு தான் இதெல்லாம் சொல்லணும். ரெண்டாவது என்னன்னா, இங்க இருக்கிறவங்களுக்கு இப்ப சாப்பாடு மற்ற என்ன வர ஹெல்ப் வேணுமோ எங்க வாட்டர் செயலாளர்கள் சொல்லியிருக்கோம். இங்க பாலராமன் இருக்காரு, நாசர் இருக்காரு, கந்தன் இருக்காரு, கந்தகுமார் இருக்காரு, மற்ற இங்க கருப்பையா போன்றவங்களாம் அங்கே இருக்காங்க. இவங்க இந்த வார்டில் இருக்கவங்க, அது சுப்பையா இருக்காரு, இவங்கெல்லாம் இப்ப இவங்க இது பண்ணிக்குவாங்க அண்டர்டேக். என்ன அவங்க செய்யலைன்னா அவங்களுக்கு என்ன விதமான அரசுனா என்னென்ன உதவி தேவையோ அதெல்லாம் செய்வதற்கு தயாராக இருக்கு. சார், இப்போ வந்து விதி மீறி இருக்கக்கூடிய இந்த மாதிரி கட்டிடங்களை வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு பல்வேறு துறை வராங்க, தீர்ப்பு துறை வராங்க, சுகாதாரத்துறை வராங்க, மாநகராட்சி வராங்க, சமூகத்துறை வராங்க, இவங்களாம் யாருமே முறையாக வந்து ஆய்வு பண்ணலாம். இது சிடிக்கு தான் சார், இது ஆய்வு பண்ணி ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாலே நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் கொடுத்து அதை என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல, வெறும் நோட்டீஸ் கொடுத்தா மட்டும் அந்த கடமை முடிஞ்சதாக அர்த்தம் முடியல. இப்போ அவங்க நினைக்கிறாங்க நோட்டீஸ் ஏற்கனவே மாநகராட்சியில் நோட்டீஸ் கொடுக்கப்படுது. இப்ப மாநகராட்சி கமிஷனர் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்காரு, அவர்கிட்ட நீங்க சொல்லி இதெல்லாம் ஆய்வு பண்ணுறாரு. பழைய பில்டிங் எல்லாம் ஆய்வு பண்ணி இது உகந்தது தானா, எத்தனை வருஷம் இருந்தது, இது மீது நடவடிக்கை, இது மேல இந்த மாதிரி ஹாஸ்டல்ல தங்கியிருக்க ஹாஸ்டல் நடத்துல முதல்ல அது யாரு அப்படின்றத பார்க்கணும். அதை பார்த்து அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். உண்மையிலே நல்லா தரமானதா நடத்தினா நல்லதுதான், ஏன்னா இவங்க எல்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க, அவங்க தங்கி படிக்கணும், பெண்களா இருந்தா நல்லது, அதே இவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு அருகாமையில் இருந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சென்டராக இருக்கிறனால பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து பஸ்ஸு போக்குவரத்து வசதியாக இருக்குது அப்படின்னு அடிப்படையில் தான் இந்த தங்கியிருக்காங்க. இதுதான் மெயினாக தமிழுக்கு காரணம், வாடகை குறைவு இந்த மாதிரி. ஆனால் அவங்கள மராமத்தாச்சும் பார்த்துருக்காங்களா அப்படின்ட்டு, இது வந்து முழுக்க முழுக்க நகர பிரிவு,
நகர பிரிவு தான் மாநகராட்சி பகுதி தான் பார்க்கணும். அது மட்டுமல்ல சுகாதாரம் பார்த்துருக்கணும். அது சுகாதார பிரிவும் அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணிருக்கோம். நிறைய குறைகள் அந்த பிள்ளைய சொல்லுவோம். எதுவுமே கண்டுக்கிற மாட்டாங்க, தண்ணி இருக்காது. 9 பேர் தங்குறதுல 13 பேர் 14 பேர் தங்குறோம். 9 பேர் தான் தங்கக்கூடிய 9 தட்டு தான் இருக்கும். நீங்க இருக்க முடிஞ்சா இல்லைன்னா கிளம்புங்க அப்படின்றாங்க. எங்க வருமானால நாங்க இங்க தங்கிருக்கோம். இது ஒரு மதுரை ஒரு எடுத்துக்காட்டுங்க. மதுரையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதன் மூலமாக இந்த அரசாங்கம் எப்பவுமே இந்த அரசாங்கம் பிடித்துக் கொள்வதே கிடையாது. ஏற்கனவே கள்ளச்சாராயம் சாப்பிட்டு தான் உங்களுக்கு தெரியும். விழுப்புரம் நம்ம சிக்கல்பூர் மாவட்டத்தில் 23 இறந்தாங்க. அதை அப்புறம் உடனே போர்க்கால அடிப்படையில் நம்ம முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னார். அப்புறம் அடுத்த ஒரு விபத்து 70 பேர் இறந்து போயிட்டாங்க கள்ளக்குறிச்சியில் அடுத்த வருஷமே. ஆக இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த அரசாங்கம் முதல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும். முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் இதெல்லாம் ஆய்வு பண்ண ஆய்வுக் கூட்டம் நடத்துறாங்க. எது என்ன ஆய்வுக் கூட்டம் நடத்துறாங்க? வளர்ச்சி பணி குறித்து என்ன நம்ம நகரத்தில் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கா, கண்டெய்ன்மெண்ட் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். Thank you, sir.